புதுச்சேரியில் கஞ்சா உட்பட பல்வேறு விதமான போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் மாநிலமாகவும் போலி மதுமானம் தயாரிக்கும் பிராந்தியமாகவும் இருந்து வருகிறது என்றும் இதனால் புதுச்சேரி மாநிலத்தினுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆங்காங்கே சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் வகையில் போதைப் பொருட்கள் விற்பனை போலி மதுபானம் தயாரித்தல் போன்றவை நடத்தப்பட்டு வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் தொடர்ந்து பேசிய அவர் தமிழக திமுக ஆட்சியில் போலி மதுபானம் விஷ சாராயத்தால் இருபதற்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர் என்றும் அந்த விஷ சாராயம் புதுவை பில்லினூர் சட்டமன்ற தொகுதியின் திமுகவினுடைய இரண்டு முக்கிய பிரமுகர்களால் புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு கொண்டு சென்று விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்த நிலையில் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்ததிலிருந்து பல தமிழக முக்கிய பிரமுகர்கள் புதுச்சேரியில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கைகோர்த்துக் கொண்டு போலி மதுபானம் தயாரிப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் புதுச்சேரியிலிருந்து போலி மதுபானம் தயாரிக்கப்பட்டு தினசரி தமிழக பகுதியான விழுப்புரம் மரக்காணம் திண்டிவனம் கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு கடத்தப்படுவதாகவும் இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டையில் புதுச்சேரியிலிருந்து கடத்தப்பட்ட போலி மதுபானங்களை தமிழக காவல்துறையினர் பறிமுதல் செய்து ஐந்திற்கும் மேற்பட்ட நபர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அந்த சரக்குகள் எங்கிருந்து கொண்டு கொண்டுவரப்பட்டது போலியான ஸ்டிக்கர் எப்படி ஒட்டப்பட்டது என்ற விதத்தில் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றன பிலியினர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்திற்கும் மேற்பட்டவர்கள் இதில் இருப்பதாக தெரியவந்துள்ளது மேலும் அவர்களை தமிழக போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த போலி மதுபானம் தயாரித்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டபோது இரண்டு மூடி போட்ட வேன்களில் போலீஸ் ஆராயம் போலி மதுபானம் தயாரிப்பதற்கான பல்வேறு இயந்திரங்களும் புதிய ஆலோகிராம் ஸ்டிக்கர்களும் அதேபோல் தமிழக டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படும் பல்வேறு பிராண்ட் சரக்குகள் சம்பந்தமான லேபிள்கள் இருந்தது சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் புதுச்சேரியில் தொழிற்சாலை அமைத்து போலி மதுபானம் தயாரித்த ஐந்து நபர்களை தமிழக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் ஆனால் ஒரு தொழிற்சாலை அமைத்து போலி மதுபானம் தயாரிக்கப்படுவதை இங்குள்ள காவல்துறை மற்றும் கலால் துறையிடம் ஏன் கண்டுபிடிக்கவில்லை என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் போலி மதுபானங்கள் தயாரித்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கும் இங்கிருந்து அனுப்பப்படுவதாகவும் இப்படி தயாரிக்கப்படும் போலி மதுபானங்கள் மூலம் அரசுக்கு ஒரு ரூபாய் கூட கலால் வரியை விற்பனை வரிய பெறுவதில்லை என்றும் இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வரவேண்டிய வருவாய் மிகப்பெரிய அளவில் போலி மதுபானம் தயாரித்து விற்பனை செய்பவர்களுக்கு சென்று கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய திமுக பிரமுகர் ராதாகிருஷ்ணன் என்பவர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அன்பழகன் போலி மதுபானம் தயாரிப்பதில் அரசியல் பின்னணி அதிகம் உள்ளது இங்குள்ள கலாந்து எந்தவிதமான குற்றங்கள் நடந்தாலும் அது குறித்து ஆராய்வதே கிடையாது என்றும் அந்த வாகனத்தை அதனை ஓட்டி வந்த ஓட்டுநரை மட்டுமே குற்றவாளியாக சேர்க்கப்படுவதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் போலி மதுபானங்கள் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதனை முதல்வர் உடனடியாக உணர்ந்து ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சரும் துணைநிலை ஆளுநரும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி உடனடியாக நீதி விசாரணைக்கு உட்படுத்தி போலி மதுபானம் கடத்தல் தயாரித்தல் கஞ்சா விற்பனை போன்ற விவகாரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார்